திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறதை பார்க்க முடிகிறது. நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில இந்த லட்டு விற்பனையும் அமோகமாக நடந்து வருகிறது. லட்டு பற்றி ஏற்கனவே நிறைய தகவல்கள் எல்லாம் வந்த நிலையிலும் பாத்தீங்கன்னா ஏராளமான கூட்டம் வந்து இருந்து இந்த லட்டு பிரசாதத்தை வாங்கி செல்வதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மற்ற நாட்களில் பாத்தீங்கன்னா 2.5 முதல் 3 லட்சம் லட்டுகள் தயாரிக்கக்கூடிய நிலையில இந்த நாட்களில் வந்து சுமார் 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்க நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. லட்டெல்லாம் எப்படி கிடைக்குதுங்க? கொஞ்சம் இதுவாதான் கஷ்டமா தான் இருக்கு சார். இன்னைக்கு லட்டு கிடைக்க கலப்படம் இருக்குன்னு சொன்னாங்களே, அப்ப கலப்படம் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து வெளியில கோர்ட்ல தான் அது ஏதோ அப்பீல் பண்ணிருக்காங்க போல. அது நல்ல தீர்வு நம்ம அரசாங்கம் தான், ஆந்திரா அரசாங்கம் தான் எடுக்கணும். அது ஒரு நல்ல திருநாங்கல்ல திருப்பதினாலே ஒரு லட்டு தான் ஃபேமஸ். அந்த லட்டுலேயே ஒரு கலப்படம்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இது வந்து ஒரு நம்ம ஆந்திரா கவர்மெண்ட் அதை கையில் எடுத்து ஒரு நல்ல ஒரு தீர்வா அது மக்களுக்கு சுகாதாரமாக ஒரு லட்டா கொடுக்கணும். அது உங்களுக்கு அந்த கலப்படமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல முன்னாடி லட்டுன்னு சொல்லியா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், ஆனா அது வந்து உடையாது. ஆனா இப்ப லட்டு வந்து கொஞ்சம் பிசுபிசு தன்மை இருக்கு. அது அந்த பிசுபிசு தன்மை இருக்கிறதுனால கலப்படம் இருக்கணுமோ எங்க மனசுக்குள்ள தோணுது. ஆனா இது வந்து தயவு கூர்ந்து இது பொதுமக்கள் பயன்படுத்துற லட்டு, பிரசாதமா பயன்படுத்துறோம். தயவு செய்து அரசாங்கம் அதை வந்து உடனடியாக தீர்வு காண்டி நல்லபடியாக கிடைக்கிறபடி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 18 சேனலுக்கு நன்றி. ஏராளமான பக்தர்கள் பாத்தீங்கன்னா நீண்ட வரிசையில காலையில 3 மணிக்கு தொடங்கி அந்த தரிசனம் தற்போது வரை நீண்டு நடந்துகிட்டே இருக்கு. பொதுமக்களும் ஏராளமானோர் வந்து இந்த லட்டுகளை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த லட்டு விற்பனை அதிகரிச்சுட்டு தான் சொல்ல வேணும். ஆனா லட்டு விற்பனையில சில கட்டுப்பாடுகளை தேவஸ்தானம் விரிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆதார் அட்டையை கொடுத்தாதான் லட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் 4 லட்டுகளை தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகளையும் விதிச்சிருக்காங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் ரகுவரன். என் பேர் ராமசுவாமின்னுட்டு நான் என் மிஸ்ஸஸ் வந்திருக்கோம். ஸோ பெரட்டாசி ஃபர்ஸ்ட் வீக்கு. எப்படி எத்தனை இயராக வரீங்க? நாங்கள் இயர்லி 4 டைம்ஸ் வரோம். 300 ரூபீஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ தர்ஷன் நல்லா ஆகுது. ஸோ ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குதுங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் இட். கூட்டம் அதிகமாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது. தரிசனம் கிடைச்சது, நல்ல தரிசனம் பார்த்தோம் சார். நல்ல தரிசனம் பார்த்தோம். லட்டு பிரசாதம் வாங்கினீங்களா? ஆ, பிரசாதம் கிடைச்சது. எவ்வளோ லட்டு வேணாலும் தராங்க. லட்டு ஏற்கனவே வந்து ஒரு கலப்படம் இருந்ததாக ஒரு அரசாங்கம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது வந்து சரி பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறது? அதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை சார், தெரியல. சொல்கிறாங்க வதந்தியாக கூட இருக்கலாம், அது என்னன்றே தெரியல சார். லட்டுல வந்து விலங்குகளோட பொறுப்ப கடந்த ஆட்சி காலத்துல கலந்துருந்ததா அரசாங்கம் வந்து குற்றஞ்சாட்டிருக்காங்க. அதுக்கு வந்து லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணி ஆதாரத்தோட கவர்மெண்ட் நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முழுவதும் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல இப்ப வந்து அந்த நெய் வந்து திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாங்க. அது நிப்பாட்டி கர்நாடகால இருந்து கவர்மெண்ட் வந்து நெய் வாங்குறாங்க. இது நடப்புங்க. இப்ப லட்டு நல்லா இருக்கா இல்லையா? இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னு கேட்டா அந்த அந்த கொழுப்பு கலந்தாங்க அப்படிங்கறது உங்களோட மனசை பாதிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க. நான் திருச்சிராப்பள்ளில இருந்து வரோம். என் பேர் சதீஷ்குமார். சரிங்களா? இது இந்த மாதிரி லட்டுல கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையிலுமே மனதில் பாதிச்சு தான் இருக்கு. ஏன்னா திருப்பதினாவே லட்டு தான், அதுல போய் இந்த மாதிரி செய்யலாமா? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நடக்காம அரசியல் வந்து இதை போட்டு ஒழட்டாம மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்க. இப்ப டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி மக்களுக்கு ஏமாத்த வேணா செய்ய எதிர்பார்க்கறோம். எல்லா மக்கள் தரமான பொருளை போட்டு தயாரிச்சு கொடுக்கணும். இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு வர்றோம் நம்ம. இந்த லட்டு தான் திருப்பதினா லட்டு தான், அந்த லட்டு தரமா கொடுக்கணும். அது எதிர்பார்க்கறோம். அவ்வளவுதான். ஒரு ஆளுக்கு 2 லட்டு தராங்க. ஆதார் கார்டு காமிச்சா, அது இல்லன்னா டோக்கன் இருந்தா டோக்கனுக்கு ஏத்த மாதிரி தராங்க. எனக்கு டோக்கன் இல்லீங்க, அதனால ஆதார் கார்டு காமிச்சா 2 கொடுத்தாங்க. ஒரு ஆள் நடந்து போயிடுச்சு, நடக்கலன்னு சொல்லல, நானும் பாத்தங்க. அது என்ன சொல்லி இருக்காங்கன்னா நடுவுல வந்து கலப்படம் வந்திருக்குன்னு தேவஸ்தானம் போர்டே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. திரும்பி இப்ப இல்ல, நாங்க வந்துட்டு திரும்பி வந்துட்டு ஆர்டரை மாத்தி கொடுத்து வாங்கி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. லட்டு சாப்பிட்டாங்க தெரியும், இனிமேல் தாங்க சாப்பிடணும். நல்லா இருக்கு அந்த நெய், இது நல்லா இருக்குங்க. கோலியூர்ல இருந்து வந்தோம். என்ன பிரிய தரிசனம் தான் வந்தோம்.
நைட்டு ஒரு ஒரு 12:30 வந்தான், 1:30 குளிச்சுட்டு உள்ள போயிட்டான், 3 மணிக்கு குடோன்ல போனான், 12:30 வந்து பாத்துட்டு வந்துட்டோம். ஒரு டோக்கனுக்கு 4 லட்டு ஒரு பிரி லட்டு 5 லட்டு தராங்க. இன்னும் சாப்பிடல. திருப்பூர்ல இருந்து வரேங்க, தாராபுரம், தாராபுரத்துல இருந்து வரோம். நான் நேத்து ஈவினிங் வந்தேன், வந்து எல்லாம் சாமி பார்த்துட்டு இன்னைக்கு காலையில லட்டு எல்லாம் வாங்கியாச்சு, காலையில சாமி பார்த்துட்டாச்சு, இப்போ ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். அது உங்களுக்கு சோசியல் மீடியால வந்ததை பத்தி நம்ம சொல்லிருக்காங்கன்னா அது ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு நமக்கு தெரியல சார், நமக்கு தெரியல. நாங்க எல்லாம் வந்து பெருமாளை நம்பிதான் வாங்கிட்டு போறோம். அது அவங்க ஆர்டர் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்டர் வந்து பண்ற மிஸ்டேக்குக்கு நிர்வாகம் பொறுப்பேற்றுக்காது இல்லைங்களா? அது செக் பண்ணிருக்கிறாங்க, என்னன்னு தெரியலங்க சார். லட்டு நல்லா இருக்கு, லட்டு நல்லா இருக்கு, இப்போ எப்பவும் போலதான் இருக்கு, நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவும் போலதான் இருக்கு. எல்லாம் நம்ம பெருமாளை நம்பி தானே வர்றோங்க, அங்கிருந்து இவ்வளவு தூரம் பெருமாளை நம்பி தான் வர்றோம், வருஷம் வருஷம் வந்துகிட்டு இருக்கிறேங்க. நான் ஒரு 40 வருஷமாவும் வந்துகிட்டே தான் இருக்கிறேன், சின்ன குழந்தையிலிருந்து நான் வந்துகிட்டு தான் இருக்கிறேன். நாங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், நாங்க அதில் அங்கிருந்து கார்ல தான் வந்தோம். நாங்க அதில் ஃப்ரீ தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் கொடுக்குறாங்க, அதில் அந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணாம கொடுத்துறாங்க. நீங்க வந்து லட்டு கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஸ்கேன் ஆகும் சொல்லி திரும்பி அலை வைக்கிறாங்க. அதுல லட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுல திரும்பி திரும்பி அந்த டோக்கன் அந்த குடோனுக்கு போயிட்டு திரும்பி அங்க ஸ்கேன் பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் லட்டு கொடுத்தாங்க. அதுல ஒண்ணுக்கு 5 முறை அலை வச்சிட்டாங்க. அதுல ரொம்ப மாத்தணும், அது கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. மொத்தம் 203 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து வரேன். கடந்த 30 வருஷமாக நான் திருப்பதிக்கு வந்தேன்னுக்கிறேன். ஆரம்பத்துலலாம் திருப்பதி லட்டுன்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த லட்டுக்காகவே திருப்பதி ஃபேமஸ் ஆனது. இப்போ வந்து அந்த லட்டோட சைஸும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு சார். ஒரு சாதாரண ஸ்வீட்டு கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு கூட இப்போ அந்த திருப்பதி லட்டில் இல்லை, அந்த ஒரு மனம் இல்லை. சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாடி உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த பெருமாள் தப்பா நினைச்ச கூட சரி வாய் கும்பிட்டது, அந்த அளவுக்கு வந்து தரம் குறைஞ்சிடுச்சு திருப்பதி லட்டு. அந்த லட்டை வந்து சரி பண்ணி கொடுத்தா பக்தர்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு, முனிராஜ். நான் வந்து இப்போ ஒரு 5-7 வருஷம் ஆகிட்டு இருக்கோம், இப்போ வந்திருக்கிறோம். முன்ன தரிசனம் இப்போதான் பார்த்தோம், கூடி சேர்க்கிறோம் விரைவில். காலையிலே வந்து ஒரு 6:30 போனோம், 6:30 போயிட்டு இப்போதான் ஒரு 2:25 வந்து பார்த்தோம். லட்டு அதான் 4 லட்டு தரேன்னாங்க. ஃப்ரீயாக வர்றவங்களுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு வந்தால் 2 லட்டு தரேன்னு சொன்னாங்க. அந்த முன்னே வந்து இதை கலப்படான்ற வந்து எல்லாமே நல்லா கேஸ் நடந்துருச்சு, இப்போ அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம், நல்லதாக வரும் நான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அதனால் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு புரட்டாசி முதல் சனி, ஆனால் கூட்டம் நிறையா இருக்குன்னு நினச்சோம், ஆனால் மீடியமான கூட்டம் தான். பட்டியலே இன்றைக்கி போடலை, கொஞ்சம் அட்வான்ஸாகவே நாங்களாம் 4 மணி 5 மணி ஆகும் நினச்சோம், சீக்கிரம் வந்துட்டோம். ஆனால் லட்டுக்கு தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, ஒரு டோக்கனுக்கு 4 லட்டு கொடுக்குறாங்க. கிரௌடு கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் லட்டு டிமாண்டாக இருக்குது. கலப்படங்கிறது அது பகவானுடைய இது, கலப்படமா இருக்கா இல்லையாங்கிறது பகவான் தான் பார்க்கணும். ஆனா லட்டு கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசம் தெரியுது. புரியல, நீங்க கேக்குறது பக்தரா பார்க்க வந்து முன்ன மாதிரி ஆனா டேஸ்ட் இல்ல, டேஸ்ட் குறைஞ்சா இருக்கு, ஆனா கலப்படம் இருக்குன்னு நாங்க உறுதியா சொல்ல முடியும்.